குறள் 79. புறத்து உறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்து உறுப்பு அன்பில் அவர்க்கு. உரை: யாக்கை அகத்து உறுப்பு அன்பில் அவர்க்கு. யாக்கை அகத்தின் கண் நின்று இல்லறத்திற்கு உறுப்பாகிய அன்புடையார் அல்லாதார்க்கு. புறத்து உறுப்பு எல்லாம் எவன் செய்யும் ஏனை புறத்தின் கண் நின்று உறுப்பாவனை எல்லாம் அவ்வரஞ்செய்தற்கண் என்ன உதவியை செய்யும்? உரை குறிப்பு: புறத்து உறுப்பாவன இடனும் பொருளும் ஏவல் செய்வாரும் முதலாயின துணையொடு கூடாத வழி அவற்றால் பயனின்மையின் எவன் செய்யும் என்றார். உறுப்பு போரலின் உறுப்பு எனப்பட்டன. யாக்கையின் கண் முதலிய உறுப்புக்கள் எல்லாம் என்ன பயனை செய்யும்? மனத்தின் கண் உறுப்பு ஆகிய அன்பு இல்லாதார்க்கு என்ற உரைப்பாரும் உளர். அதற்கு இல்லறத்தோடு யாதும் இயைபு இல்லாமே அறிக. நிறைவு குரல் 10வது குரல். அதை 9வது குரலா இன்னொன்று இருக்கா? சரி, இந்த மனதுக்குள்ளே அன்பு என்ற ஒன்று, அதாவது அகத்துறுப்பு என்கிறார். அதை நம்முடைய உடம்பிலே புறத்திலேயும் கருவிகள் உண்டு, அகத்திலேயும் கருவிகள் உண்டு என்று நாங்கள் தத்துவம் படிக்கிற பொழுது படித்தோம். அதை புறக்கருவிகள் அகக்கருவிகள் என்று பிரிப்பார்கள். மனம் என்பது நம் அகத்துக்குள்ளே இருக்கிற ஒரு கருவி. அந்த அகக்கருவி ரொம்ப முக்கியமானது. அகக்கருவி ரொம்ப முக்கியமானது. புறக்கருவியும் நமக்கு தேவையானவை. புறக்கருவிகளிலே அவ்வவற்றுக்குரிய புலன்கள் நின்றால்தான் அந்த கருவி பயன் செய்யும். இப்போ கண் என்ற உறுப்பிருந்து பார்வை என்ற புலன் இல்லாவிட்டால் கண்ணினாலே பயனில்லை. காது என்ற உறுப்பிருந்து கேட்டல் ஆகிய புலன் இல்லாவிட்டால் பயனில்லை. மற்ற உறுப்புகளுக்கும் அப்படி சொல்லிக்கொள்ளுங்கள். அப்போது ஒவ்வொரு அறிவுக்கருவிக்கும் ஏதோ ஒரு வகையிலே ஒரு புலன் உண்டு. புறக்கருவிகளுக்கு புலன் இல்லாதாவிட்டால் அவை பயனில்லை. அதுபோல அகக்கருவியாகிய இந்த மனதுக்கு உள்ளே அன்பு என்கின்ற அந்த புலன் இருக்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால், இப்போ கண்ணுக்கு பார்வை இல்லாவிட்டால் கண் பயனற்றதாக போகும். காதுக்கு கேட்கும் சக்தி இல்லாவிட்டால் காது பயனற்றதாக போகும். மனதுக்குள்ளே அன்பில்லாவிட்டால் மனம் பயனில்லாமல் போகும் என்று நினையாதே. புற உறுப்புகள் அத்தனை இருந்தாலும் பயனற்று போகும். அதுதான் முக்கியமான விஷயம். இப்போ மனம் இருக்கிறதோ இல்லையோ, எனக்கு புலன் இருந்தால் நான் அறிவு பெறுவேன் என்று நினைக்காதே. மனத்துக்குள்ளே அன்பில்லாத பட்சத்திலே மனம் பயன்படாததோடு மனதுக்கு துணை செய்வதாகிய கருவிகளும் பயனற்று போகும் என்பதை இந்த குறளிலே சொல்லுகிறார். படியுங்க, திருப்பி படியுங்க. குறள் 79. புறத்து உறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்து உறுப்பு அன்பில் அவர்க்கு. உரை: யாக்கை அகத்து உறுப்பு அன்பில் அவர்க்கு. யாக்கை அகத்தின் கண் நின்று இல்லறத்திற்கு உறுப்பாகிய அன்புடையார் அல்லாதார்க்கு. புறத்து உறுப்பு எல்லாம் எவன் செய்யும் ஏனை புறத்தின் கண் நின்று உறுப்பாவனை எல்லாம் அவ்வரஞ்செய்தற்கண் என்ன உதவியை செய்யும்? பாருங்க, இல்லறத்தோடு தொடர்பு படுத்துகிறார். அதை நீங்க கவனிச்சு பாருங்க. திருப்பி ஒரு தரம் வாசிங்க உரையை. உரை: யாக்கை அகத்து உறுப்பு அன்பில் அவர்க்கு. யாக்கை அகத்தின் கண் நின்று இல்லறத்திற்கு உறுப்பாகிய அன்புடையர் அல்லாதார்க்கு. பாருங்க, அந்த அன்பு என்பது மனதுக்கு உறுப்பல்ல, இல்லறத்துக்கு உறுப்பு. அந்த இல்லறத்துக்கு துணை செய்கிற அன்பு மனதிலே இல்லாவிட்டால் புற உறுப்புகள் இருந்து பிரயோசனம் இல்லை. அதை புறத்து உறுப்பு எல்லாம் எவன் செய்யும் ஏனை புறத்தின் கண் நின்று உறுப்பாவனை எல்லாம் அவ்வரஞ்செய்தற்கண் என்ன உதவியை செய்யும்? பரிமேலழகர் எவன் செய்யும் என்பது எவன் என்ற சொல் பிரயோகம் இப்பொழுது நாம் பாவிப்பதில்லை. அதை ரெண்டு விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று நேற்று ஒரு அன்பர் கேள்வி கேட்ட பிறகு நினைத்தேன். கேள்வி என்னவென்றால், அவர் என்னிடம் தனியே தான் கேட்டார், நான் மொழி உச்சரிக்கிற பொழுது சில இடங்களிலே பிழைகள் வருவது உண்டு, அது எனக்கே தெரியும். அதாவது இப்போ எங்களுக்கு இந்த லகர லகர பேதம், ரகர ரகர பேதம் இருக்கிறதல்லவா, சில வேளைகளிலே எனக்கு அந்த உச்சரிப்பு பிழை வருவது உண்டு. அவர் அதை ஏன் கேட்டார் என்றால், என்னை குத்தி காட்டவோ என்னை நோகச் செய்யவோ கேட்கவில்லை. அவர் கேட்டார், இந்த யாழ்ப்பாண தமிழில் இப்படித்தான் நீங்கள் உச்சரிக்கிறீர்களா என்று கேட்டார். அது என் குற்றமே தவிர யாழ்ப்பாணத்தின் குற்றம் இல்லை. நான் லேசாக ஆமாம் எங்கள் ஊரில் அப்படின்னு நான் தப்பலாம். காரணம் என்னவென்றால், நான் தமிழ் ஆரம்ப தமிழ் படித்ததெல்லாம் இலங்கையினுடைய ரொம்ப பிற்பட்ட பகுதிகளிலே தான் ஆரம்ப தமிழ் படித்தேன்.
நல்ல யாழ்ப்பாணத்தில் தமிழ் பிடித்த பிள்ளைகள் எல்லாம் சுத்தமாக தமிழ் பேசுவார்கள். அவருடைய உச்சரிப்பில் எந்த பிழையும் இருக்காது. நான் 8ஆம் வகுப்புக்கு மேலே தான் யாழ்ப்பாணத்திலே படிக்க வேண்டி வந்தது. அதுவரைக்கும் இலங்கையில் இருந்த பெரும்பான்மையான சிங்கள பகுதி அப்படி பகுதிகளிலே தான் நான் தமிழ் படித்தேன். அதனாலே தமிழை ஆரம்ப தமிழை நான் நெறிப்படுத்தி கொள்ள முடியவில்லை. எனக்கு பிழை என்று தெரிந்தாலும் பழக்கம் வந்துவிட்டதோடு சின்ன வயதிலே இருந்து அதுவே பழக்கப்பட்டு விட்டதால் என்னை அறியாமல் இந்த உச்சரிப்பு பிழைகள் சில நேரத்தில் என்னிலே வருவதுண்டு. எனக்கே தெரியும் அது பிழை என்று. திருத்த இயலாதா என்றால் திருத்தலாம், முயற்சி பண்ணி திருத்த வேண்டும். எனக்கு அது திருத்துவதற்கு நேரம் இல்லை. என்னவென்றால் பொருள் நோக்கிய விளக்கத்தை கடவுள் தந்துவிட்டார். அது கடவுள் தந்த பிச்சம். ஆகவே மொழி நோக்கிய பிரச்சனை எனக்கு பிரச்சனையாக படவில்லை. எனக்கு படவில்லை, மற்றவர்களுக்கு படலாம். நீ எப்படி அப்படி சொல்லலாம் என்றால், நம்முடைய தமிழ் இலக்கணக்காரர்கள் பொருள் நோக்கு பொருளை அறிவதற்குத்தான் மொழி என்று வைத்திருக்கிறார்கள். பொருளை அறிவதற்குத்தான் மொழி. பொருளிலே உனக்கு ஞானம் வந்துவிட்டால் மொழி பற்றி அதிகம் கவலைப்படாதே என்று சொல்லியிருக்கிறார்கள். எங்கே சொல்லியிருக்கிறார்கள் என்று நீங்கள் கேட்பீர்கள். சும்மா நீ இஷ்டத்துக்கு சொல்லி போகலாமா என்றால், வலு அமைதி என்று இலக்கணத்திலே ஒன்று உண்டு. காலவலு அமைதி, இடவலு அமைதி என்று. இப்போ பாட்டிலே பிழையான ஒன்றை புலவர் பாடியிருப்பார். நான் சொல்வது உங்களுக்கு புரிகிறதா? பிழையான ஒன்றை புலவர் பாடியிருப்பார். அதுக்கு உரையாசிரியர்கள் இது இடவலு அமைதி, காலவலு அமைதி என்று சொல்லிவிட்டு போவார்கள். அமைதின்றா என்னென்றா, அது அது பிழைதான், ஆனால் அதுக்கு அது அவர் தெரிஞ்சு தான் பண்ணினார் என்று நீ தெரிஞ்சுக்கொள். அமைதிகான் என்பது அதுக்கு முறை. நான் சும்மா விளையாட்டாக என்ன காப்பாற்ற சொல்கிறதா நினைக்கப்படாது. ஏனென்றால் திருவள்ளுவரில் அப்படி ஒரு பிழை வருகிறது. இப்போ அருணகிரிநாதர் பாடுகிற பொழுது பாடம், இப்போ மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் என்கிறார் கந்தர் அலங்காரத்தில். முருகா என்பது ஒருமை, நாமங்கள் என்பது பன்மை. அப்போ ஒருமை பன்மை முரண்பாடு வந்து விட்டதே. அப்போ அருணகிரிநாதருக்கு அது தெரியாதா? இது குறை எழுதுகிறார்கள், எழுதுவார்கள். அது அதுக்கு அமைதிகான் பெரும் புலவன் சொல்கிறான் ஐயா. அவன் அது சொன்னால் அதில் அவனுக்கு ஏதோ அவனுக்கு தெரிஞ்சுதான் சொல்லியிருப்பான். நீ போய் அதை பற்றிலாம் ஆராய்ச்சி பண்ணாதே, நீ அதை அப்புறம் போ. இப்படி ஒரு முறை இருக்கிறது தமிழில். ஏனென்றால் அவர்கள் பொருள் தெளிவிலே எங்கோ போய்விட்டார்கள். அவர்கள் சொன்னால் அது உனக்கு புரியவில்லை என்று விட்டுவிடு. நீ அதை சட்டமாக எடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஔவையார் பிழையான பெண்பா பாடியிருக்கிறார். அதுக்கு தமிழிலக்கணக்காரர்கள் சவளை வெண்பா என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். சவளை வெண்பா, இந்த சவளை பிள்ளை என்று சொல்கிறோமே. வெண் அப்படி வச்சார்களே தவிர நிராகரிக்கவில்லை. ஏன்னா அந்த அம்மா பாடின வெண்பாக்களை பார்த்தா கிட்ட வர முடியுமா? நான் இவ்வளவும் ஏன் சொல்லுகிறேன் என்றால், பொருள் நாட்டம் வந்துவிட்டபடியால் மொழி நாட்டம் பண்ணி நீ அதை திருத்துறதுக்கு எனக்கு நேரமில்லை. ஆகவே என் உச்சரிப்பை உங்கள் உச்சரிப்பாய் ஆக்கிக்கொள்ளாதீர்கள். நீங்கள் சரியாக உச்சரிக்க பழகுங்கள். இதை நான் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. எந்த இடத்துல விட்டேன் சொல்லுங்கள். எவன் என்ற வார்த்தை, அது சில தமிழிலே அக்கால தமிழிலே பிறந்த பல மொழிப்பயிற்சிகள் இன்றைக்கு இன்றைய தமிழிலே இல்லை. இதுதான் இந்த மரபுத்தமிழ் படிப்பதற்கு ஆசிரிய துணை தேவை வருவது இந்த இடத்திலே தான். ஏனென்றால் அந்த சொற்பிரயோகம் இன்றைய நம் தமிழிலே இல்லை. இன்றைய ஆனால் இலக்கணப்படி இருக்கிறது, இருந்தது. ஆகவே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த சொல் இதற்குத்தான் என்று தெரிந்தால் தான் மரபிலக்கிய பழைய பாடல்களுக்குள்ளே நுழையலாம். இப்போ பரிமாளர்கள் சொல்லுகிற பொழுது என்ன எதுக்கு சொல்லுகிறார் அவன் என்று வாசிங்க. எல்லாம் எவன் செய்யும். இப்போ எவன் என்றால் நாங்கள் வைக்கிற அர்த்தம் என்ன? அவன் எவன் என்று அப்படித்தான் நினைக்கிறோம். எவன் என்றால் அப்படி அல்ல, என்ன என்று அர்த்தம். இப்போ நாங்கள் என்ன என்கிறோமே அதுதான் அந்த காலத்தில் எவன் என்று சொன்னார்கள். புறத்திருப்பெல்லாம் என்ன செய்யும் இன்றைக்கு எழுதுறானா அப்படி தான் எழுதவன். அந்த என்ன என்பதற்கு பதிலாக எவன் என்று சொல்லுகிற முறை பழைய தமிழ் முறை. அதை அதுகளெல்லாம் கொஞ்சம் படித்து கொள்ளுங்க. அது மாதிரி நான் சொல்வேன், இந்த நிகழ்கால வினைக்கு செய்யான் என்று ஒரு வாய்பாடு இருக்கிறது. செய்யான் என்றான் என்று ஒன்று. செய்னான் என்றான் இப்போ பயன்பாட்டிலேயே இல்லை. ஆனால் பழைய இலக்கியங்கள் முழுவதிலும் அது பயன்பாட்டுக்கு வரும். செய்யான் என்றான் என்றால் செய்கிறான் என்று அர்த்தம். அப்போது இங்கே எவன் என்ற அந்த சொல்லுக்கு நீங்கள் பயிற்சி பண்ணி கொள்ள வேண்டும். இனி படியுங்கள். புறத்து உறுப்பு எல்லாம் எவன் செய்யும், ஏனை புறத்தின் கண் நின்று உறுப்பாவனை எல்லாம் அவ்வரஞ்செய்தற்கண் என்ன உதவியை செய்யும்? உரை குறிப்பு. புறத்து உறுப்பாவன இடனும் பொருளும் ஏவல் செய்வாரும் முதலாயின. புறத்துறுப்பெல்லாம் என்ன பயனை செய்ய போகிறது
இதுதானே கேள்வி. அகத்துறுப்பாகிய அன்பில்லாதவனுக்கு புகத்துறுப்பு எல்லாம் என்ன செய்யும்? புறத்துறுப்பு என்றால் என்ன என்று சொல்ல சொல்லுகிறார். யார் பரிமாணர் சொல்லுகிறார் என்ன என்ன புறத்துறுப்பு என்பது? இடனும் பொருளும் ஏவல் செய்வாரும் சொன்னது போல உடம்பின் கண் வெளியிலே இருக்கிற கருவிகளை சொல்லவில்லை என்கிறார் பரிமாளகர். புறத்துறுப்பு இல்லறத்துக்கு தேவையான புறத்துறுப்பு, அது நீங்கள் ரொம்ப கவனிக்க வேண்டும். படிக்கிற அதிகாரம் இல்லை, இயல் இல்லறவியல். ஆகவே நாம் புறத்துறுப்பு என்றவனே உடம்பிலே இருக்கிற கண்மூக்கு செவி என்று நான் சொன்னேன் அல்லவா, அப்படித்தான் நாம் எல்லாரும் சொல்லத் தொடங்குவோம். மனதை அகத்துறுப்பு என்று சொன்னபடியால் புறத்துறுப்பு கண் செவி என்று சொல்லுவோம். இவர் சொல்லுகிறார் அதுவல்ல, புறத்துறுப்பு என்பது கண்மூக்கு செவியை சொல்லவில்லை. பரிமாறு சொல்ற ஏன்? இல்லறத்துக்கு புறத்துறுப்பே தவிர அவனுக்கு புறத்துறுப்பு அல்ல. நான் சொல்கிறத கொஞ்சம் புத்தியை விட்டு கவனிக்க வேணும். நான் சொல்வதில் பல இனம் இருந்தாலும் நீங்கள் உங்கள் பலத்தால் அதை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். பொதுவாக அகத்துறுப்பு மனம் அதிலே அன்பில்லை என்று சொன்னால் புறத்துறுப்பு என்றவுடனே நாங்களும் புறத்திலே இருக்கக்கூடிய மெய்வாய் கண்மூக்கு செவியைத்தான் சொல்லுவோம். அதுதான் பொதுவான இயல்பு. இப்போ நான் அப்படித்தானே சொன்னேன். அவர் சொல்லுகிறார் இங்கே உடம்பை பற்றியதல்ல பேச்சு, இல்லறத்தை பற்றியது தான் பேச்சு. இல்லறத்துக்கு உள்ளம் முக்கியம், அதிலே அன்பு முக்கியம், அதனாலே அதை அகத்துறுப்பு என்றார். புறத்துறுப்பு என்று சொல்லுகிற பொழுது இந்த மெய்வாய் கண் மூக்கு செவியை நீ கணக்கில் பண்ணாதே. புறத்துறுப்பு என்றால் என்ன என்றால் இடனும் பொருளும் ஏவல் செய்வாரும். இல்லறம் நடத்துவதற்கு ஒரு வீடு வேணும், அதுபோல பொருள் வேண்டும், ஏவல் செய்கிறவர்கள் வேண்டும். இதெல்லாம் இருந்தால் தான் ஒரு இல்லறத்தை சிறப்பாக நடத்தலாம். இவற்றைத்தான் திருவள்ளுவர் புறத்துறுப்பு என்று சொன்னார். இவையெல்லாம் இருந்தாலும் அகத்திலே அன்பில்லாத பட்சத்திலே ஒரு இல்லறம் சிறக்காது. நாங்கள் அது வாழ்க்கையிலேயே பார்க்குறோம் தானே. பாருங்க, நல்ல 10 மாடி வீடு, 100 வேலைக்காரர்கள், நிறைய பேங்கில் காசு, வீட்டிலே மனைவி கோவிச்சு கொண்டு போய்விட்டாள், அந்த இல்லறம் சிறக்குமா? எல்லா வசதி இருந்தாலும், அது என்னை விட உங்களுக்கு அதிகம் தெரியும், எல்லா வசதிகள் இருந்தாலும் வீட்டிலே மனைவி இருந்து ஒரு அன்பாக வருகிற பொழுது கவனித்தால் தானே அது இல்லறம். ஆகவே இந்த புறத்துறுப்புகள் எல்லாம் இருந்தால் ஏன் மனைவி கோவித்து கொண்டு போவாள் என்றால் அகத்துறியாக அகத்துறுப்பாகிய அன்பு இல்லாவிட்டால் தான் கோவித்து கொண்டு போவாள். ஆகவே இந்த அகத்துறுப்பாகிய அன்பு இல்லாத இடத்திலே புறத்து உறுப்பு என்று சொல்லுகிற இந்த வீடு பணம் வேலையாட்கள் போன்றவை எவ்வளவு இருந்தாலும் பயனில்லை என்பது பரிமேலழகருடைய கருத்து. சில பேர் அதற்கு மாறி சொல்லுகிறார்கள், அகத்துறுப்பு என்றால் மனம், புறத்துறுப்பு என்றால் மெய்வாய் கண் மூக்கு செவி என்று சொல்லுவார்கள். அதை பரிமேலழகரே சொல்லுகிறார். இப்படி ஒரு உரை உண்டு, அது பிழை என்பார். பரிமேலழகரிடம் ஒரு குணம் இருக்கிறது, ஏனென்றால் இந்த பெரிய உரையாசிரியர்களுக்குள்ளே கடைசியாக வந்தவர், கடைசியாக வந்தவர். ஆகவே மற்றவர்கள் உரையையும் படித்து தன் உரையை சொல்லுகிற வாய்ப்பு பரிமாளருக்கு கிடைத்தது. அவரிடம் ஒரு நல்ல நாகரிகமான பழக்கம் இருக்கிறது. மற்றவர்கள் உரையையும் பார்ப்பார். பார்த்து அந்த உரை மாறுபடுகிற இடத்திலே, தன்னுரையோடு அந்த உரை மாறுபடுகிற இடத்திலே பரிமாளர் அந்த மாறுபாட்டை சொல்லுவார். அது ஒரு நேர்மை அல்லவா? இப்படி சொல்கிறார்கள் வேறு சில பேர், சொல்லிவிட்டு சொல்லுவார். அது அந்த உரையும் பொருத்தமாக இருந்தால் ஒன்றும் பேசாமல் மேலே நகர்வார். அதை குறிப்பிட்டு விட்டு பேசாமல் நகர்வார், அல்லது அதுவும் அமையும் என்று எழுதுவார். பிழையாக இருந்தால், அந்த உரை பிழையாக இருந்தால் அதை கண்டிப்பார். இந்த உரை இதுக்கு பொருந்தாது என்பதற்கு காரணம் காட்டி கண்டிப்பார். சும்மா நான் இது பொருந்தாது என்று சொல்லிட்டு போக மாட்டேன், காரணம் காட்டி. இந்த குரல் அப்படிப்பட்ட ஒரு குரல். புறத்துறுப்பு அகத்துறுப்பு, அகத்துறுப்பு மனம், மனத்திலே அன்பில்லாதவனுக்கு புறத்துறுப்பு இருந்தால் பிரயோசனம் இல்லை என்றவுடனே நாங்கள் பரிமேலகர் சொன்னார் புறத்துறுப்பு என்பது வீடு பணம் இவைதான் புறத்துறுப்பு என்றார். வேறு சில பேர் சொன்னார்கள் இல்லை, மனதிலே அன்பில்லாதவனுக்கு இந்த புறமாகிய உடம்பிலே இருக்கக்கூடிய மெய்வாய் கண்மூக்கு செவி இருந்தாலும் பிரயோசனம் இல்லை என்று சில பேர் உரை சொன்னார்கள். பரிமேலகர் சொல்லுகிறார் அந்த உரை பொருந்தாது. ஏனென்றால் பேசப்படுகிற விஷயம் இல்வாழ்க்கை. இல்வாழ்க்கையிலே கண்மூக்கு காது பற்றி பிரச்சனை இல்லை. அவன் வாழ்வதற்கான பொருள் வீடு இவைதான் முக்கியம். ஆகவே புறத்துறுப்பு என்று அவற்றை கொள்வதுதான் பொருத்தம். இவர்கள் சொன்னது போல மெய்வாய் கண்மூக்கு செவியை கொண்டால் அது இல்லறத்துக்கு சிறப்பாகாது என்றபடியால் அதை ஏற்க முடியவில்லை என்பதை சுட்டிவிட்டு போகிறார். இது முதல் நாங்கள் அவருடைய மறுப்பு சந்திக்கிற இடம் என்றபடியால் இதை சொல்லுகிறேன். இப்போ அவர் வாசிப்பார்கள், திருப்பி கவனித்து கேளுங்க. உரை குறிப்பை முழுசாக வாசிங்க. உரை குறிப்பு
புறத்து உறுப்பாவன இடனும் பொருளும் ஏவல் செய்வாரும் முதலாயின துணையுடு கூடாத வழி அவற்றால் பயனின்மையின் எவன் செய்யும் என்றார். உறுப்பு போரலின் உறுப்பு எனப்பட்டன. இவையெல்லாம் உறுப்பா, வீடு வேலையாட்கள் பணம் இதெல்லாம் உறுப்பா. மெய் கண்மா கமைவாய் கண்மூக்கு செய்வ என்பது நமக்கு உறுப்பு. இவை உறுப்பு என்றால் உறுப்பு செய்கிற துணையை இவையெல்லாம் செய்யும். நான் சொல்வது என்னென்னா உங்களுக்கு புரிகிறதா பாருங்க. கைத்தடி செய்கிற வேலையை சில பேர் செய்வார்கள். அதாவது ஒரு தலைவர் போனால் அவருக்கு கையை கொடுத்து கொண்டே போவார்கள். அப்போ இவர் கைத்தடி செய்கிற வேலையை செய்வார். அப்போ இவர் கைத்தடி போன்றவர். அது மாதிரி உறுப்புகள் செய்கிற வேலை, உறுப்புகள் நமக்கு என்ன செய்கின்றன, நம் இயக்கத்துக்கு துணை செய்கின்றன. அதான் இது உறுப்புகளுடைய வேலை, சுகப்படுத்துகின்றன. அதே வேலையை இந்த வேலையாட்கள் பணம் இந்த வீடு முதலியவை நமக்கு செய்கிறபடியால், அது உறுப்பு செய்கிற உதவியை செய்கிறபடியால் அதை உறுப்பு என்று சொல்வதில் தவறில்லை என்று நிரூபணம் பண்ணுகிறார். உறுப்பு போரலின் உறுப்பென்றார். போரலின் என்றால் உறுப்பு போன்றதாக இருப்பதால் உறுப்பென்றார். யாக்கையின் கண் முதலிய உறுப்புகள் எல்லாம் என்ன பயனை செய்யும்? மனத்தின் கண் உறுப்பு ஆகிய அன்பிலாதார்க்கு என்று உரைப்பாரும் உளர். பாருங்க, இது ஒருவருடைய உரை, அதை சொல்லுகிறார். யாக்கையின் கண் முதலிய உறுப்புகள் என்ன பயனை செய்யும் மனதிலே அன்பில்லாதவர்களுக்கு என்று சில பேர் உரை சொல்வார்கள். அது திருப்பி வாசிங்க. யாக்கையின் கண் முதலிய உறுப்புகள் எல்லாம் என்ன பயனை செய்யும் மனத்தின் கண் உறுப்பு ஆகிய அன்பில்லாதார்க்கு என்று உரைப்பாரும் உளர். தொடர்ந்து வாசிங்க. அதற்கு இல்லறத்தோடு யாதும் இயைபு இல்லாமை அறிக. அதை ஏற்க முடியாது என்று சொல்றார் என்றா? அப்படி உரை சொன்னால் இல்லறவியலுக்கு அது ஒன்றும் பொருத்தம் இருக்கிறதா தெரியவில்லை. ஆகவே அதை இவர் ஏற்கவில்லை என்ற அர்த்தம். இவர் சொல்லுகிறார், இவை மூன்று முதல் போன்ற என்று சொன்னாரே, பொருள் வீடு விரையாட்கள், இது இல்லறத்துக்கு தொடர்புடைய விஷயம். ஆகவே அது இல்லறத்தோடு கொண்டு போய் நம்மை பொருத்தும். இது பொருத்தாதபடியால் இந்த உரையை அவர் ஏற்கவில்லை என்பதை சொல்லிவிட்டு மேலே போகிறார். இவ்வளவு நேரமும் நான் சொன்னது இலக்கணமாயும் திருக்குறள் அறிய வேண்டும் என்பவர்களுக்கான செய்தி. இதெல்லாம் நமக்கு ஒன்றும் புரியலை சார் என்றால் ஒரு கவலையும் பட வேண்டாம். ஏனென்றால் அடிப்படை சொல்லிவிட்டார். அன்பு உள்ளத்திலே இல்லாவிட்டால் இல்லறம் சிறக்காது. இவ்வளவுதான் செய்தி. மொழியையும் கொஞ்சம் பயில வேண்டும் என்பதற்காக சபரிமலர்கள் சில முயற்சிகள் செய்து சொல்கிறார். அதை தெரிந்து கொள்ளுங்கள். இனி 10வது குறள்.